அப்பா அம்மா சினிமா ஆர்டிஸ்ட் தாண்டி நமக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. மறக்காம அவங்களை மென்ஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்டு உண்மையா இருந்தா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. சும்மா போர் அடிக்குதுன்னு பேசுற ஒன்னும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு கேட்டதே கேக்குறவனும் அண்ட் சினிமாக்கு சரக்குன்னு தேவையில்லாம செலவு பண்றவங்க எல்லாம் ஃபேவரட் பர்சன் எடுத்துக்க முடியாது. பட் இந்த மாதிரி பர்சனை தான் இப்ப நிறைய பேர் ஃபேவரட் பர்சன் சொல்லி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. உண்மையான ஃபேவரட் பர்சன் தனிமையில் இமையோரம் உந்தன் ஒரு கண்ணீர் துளி தரைத்தொடு முன்பே. சரி, ஃபீல் பண்ணாத உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு பர்சனை பாத்திருக்கியா? தனக்கு கணக்கே இல்லாம கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு உன் கஷ்டத்தை என்னன்னு கேக்குற ஒரு பர்சனை பாத்திருக்கியா? சோகத்துல உன்னை சிரிக்க வச்சுட்டு கோவத்துல நீ இருக்கும் போது அதை சொல்லாமே புரிஞ்சுட்டு அமைதியா போற ஒரு பர்சனை பாத்திருக்கியா? அப்படி ஒரு பர்சன் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணு. அவங்க தான் உனோட உண்மையான ஃபேவரட் பர்சன். பட் இந்த செகண்ட்லயே உன்னோட ஆளும் உன்னோட எக்ஸ் லவர் இந்த மாதிரி பண்ணாங்களா நீ யோசிச்சிருந்தீங்கன்னா நீ சாவர வரைக்கும் உனக்கு உண்மையான அன்பே கிடைக்காது. நிழலை நிஜமென எண்ணாதே, நிஜமென நினைத்து நிழல் பின்னே ஓடாதே.